ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸில் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு கட் ஒர்க் போடும்போது இந்த ஸ்டிச்சு தான் அவுட்லைனில் போட்டு நம்ம துணியை உள்ளே வந்து கட் பண்ணுவோம். அதனால் இது ரொம்ப முக்கியமான தையல். ஃபஸ்ட்டு நம்ம பக்கம் செயின் ஸ்டிச்சு ஒரு லூப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஆப்போசிட் சைடில் கொடுக்க செயின் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கணும். லூப் வந்து கரெக்டாக போட்டுட்டு எப்படி நாட் போடுறேன்னு பாருங்கள். சின்னதாக லூப் எடுத்து அதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே அந்த லூப் எடுக்கணும். எடுத்து நல்லா கீழே இழுத்து விட்டிங்கன்னா நல்லா டைட்டாகிடும். அந்த மேலே வந்து அந்த லூப் தெரியாது நமக்கு, அந்த ஜரி இருக்கிறதே தெரியாது. போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸில் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய லாக் போட நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த லூப் தெரியாத அளவுக்கு உள்ளே போயிடும். அடுத்தது வந்து நம்ம இதுக்கெல்லாம் லாக் எதுவும் கொடுக்க வேண்டாம். அப்படியே வந்து ஆப்போசிட்டாக நம்ம செயின் கொடுத்துட்டே வரணும். நம்ம அடியில் போட்ட செயின் ஸ்டிச்சஸ் மேலேயே இதுக்கு ஆப்போசிட்டாக போடணும். நம்ம கட் ஒர்க்லாம் கொடுக்கும்போது வெறும் செயின் மட்டும் போட்டு கட் பண்ணோம்னா அந்த துணியில் வந்து ரொம்ப செயின் வந்து சின்னதாக இருக்கிறதுனால சன்னமாக தெரியும். இந்த மாதிரி நம்ம இன்னொரு ஜிக்ஸாக் மாதிரி கொடுத்து மொத்தமாக இருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னாவே தெரியும். மற்ற தையலுக்கும் இது கொஞ்சம் நல்லா அழுத்தமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம சுட்டு அந்த கட் ஒர்க்கில் சுட்டு எடுப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து இது பிரிஞ்சே வராது. நல்லா கம்லாம் பேஸ்ட் பண்ணி தான் எடுப்போம். அந்த கிளாஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியும் செயின் தான் போட்டிருந்தோம். இதுக்கு மேலேயும் செயின் ஸ்டிச்சஸ் தான் கொடுத்துருக்கோம். செயின் ஸ்டிச்சஸ் தான் வந்து இந்த ஆரிக்கு வந்து முக்கியமான தையல். நம்ம ஜரி கையில் இருக்கும் போதே நல்லா ஸ்பீடு எல்லாமே ப்ராக்டிஸ் ஆகிடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.